அந்த வீரபாண்டியுடைய தம்பிய துண்டு துண்டா வெட்டி அவன் பொண்ண கஷ்டப்பட்டு கடத்திக்கிட்டு இங்க வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டு வேலைக்காரியாக்கலாம்னு நினைச்சேன். சுமாரா, இது ஒண்ணுதான் குறைச்சல். பெரிய புடிங்க மாதிரி புரிவேஷம் வேற போட்டு போனீங்க. இப்ப அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு எலி மாறி வந்து நிக்கிறீங்க, வெக்கமால. ஐயா, அது வந்து போட்ட பிளான் எப்படி ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத பத்தி யோசிக்காம அவனை எப்படி போடுறதுங்கிறத பத்தி யோசிங்க. எந்த டவுட்டுமே இல்லை தம்பி, அன்னைக்கு புலிவேசக்காரனுகளை அடிச்சது நம்ம சுலைமான் தான். அங்க பேரு சுலைமான் அப்படின்னு ஒரு வேலை சுலைமான் கூப்பிடலாம். திரும்பினு வச்சுக்கோ. சுலைமான் திரும்பலனா காது கேட்கும். சுலைமான் சுலைமானே தான். முதல்ல நீங்க வீரபாண்டியா வீட்டுல என்ன செய்யறீங்க? அடைச்சு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்க்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் பைத்தியக்காரன், இந்த ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சண்டைன்னு உனக்கு தெரியாதா? அடே, நீ பாஷா சரஸ்வதி பையன்னு தெரிஞ்சா உன்னை துண்டு துண்டா வெட்டி கழுகுக்கு இறையா போட்டுருவான் அந்த வீரபாண்டிய. அம்மா, இங்க எதுக்காகடா வந்த? நீங்க பாதி சொத்துக்காக கோர்ட்டுக்கு போனீங்க, நான் இந்த மொத்த சொத்தையும் அடிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டேன். மொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியா? இல்லடா, என் உயிரை பாக்குறதுக்கு வந்திருக்க. அடே சுலைமான், கெட்டப்பெல்லாம் மாத்திட்ட, நமாஸ் எல்லாம் ஒழுங்கா பண்றீங்களா? எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை நமாஸ் பண்ணுவாங்க. அப்ப சரி, போங்க போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை நமாஸ் வர பண்றீங்க. அடுங்கப்பா, நமாஸ்க்கு டைம் ஆச்சு. ரெண்டு இல்ல ராகு, நாலு இல்ல சொப்ப. பாண்டியராஜ் எனக்கு யாகத்தோட பலனை கொடுக்கறானா? வைக்கிறேன்டா அப்பு. பாண்டியராஜ் கூட்டு வந்த கிருஷ்ண சாஸ்திரி பிராமின் இல்ல, முஸ்லிம். ஏய் சர்மா, உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கேன். நம்பிக்கை தானே என் கூட நான் காட்டுறேன். நில்லுங்கடா, எங்கடா போறீங்க? கிருஷ்ண சாஸ்திரி பிராமின் இல்லையா? முஸ்லிமா? எப்பா என்ன முழுச்சா குழி தோண்டி புதைக்காம விட மாட்டீங்களா? பெரிய Shut up!
நீங்கெல்லாம் எப்போ வந்தீங்க? உங்க மொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ஹிந்துவா யாகம் பண்றேன், முஸ்லீமா நமாஸ் பண்றேன், கிறிஸ்டியனா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. அர்த்தமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா மறந்துருங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாண்டியராஜ் தான். முதல்ல விட வீட்டை விட்டு துரத்துக்க துரத்துக்க. என்ன பேசுறீங்க சமந்த சாஸ்திரி? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா மத தெய்வத்தையும் வேண்டறாரு. இத போய் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீ. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானயா? அவருக்கு எம் மதமும் சம்மதம். அப்படி நினைக்கிறது அப்பாவி. இத மொரட்டு கிருஷ்ண சாஸ்திரி, எல்லா மதத்தையும் பாதிக்கிறவங்க உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேஃப்டிக்காக பைபிளை வச்சுக்கிட்டது நல்லதா போச்சிருப்பா. ஆனா நீ இங்க வந்தது சண்டியாக பண்றதுக்காக. அத புனிதமா பண்ணுங்க. சரிங்க ஐயா. டேய், உன்னை விட மாட்டேன். உன் சுயரூபத்தை வெளியே கொண்டு வரேன். இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தன. நான் புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மாதிரி உள்ள கைய விட்ட உனக்கு தான் ஆபத்து அதிகம். என்னை பத்தி யோசிச்ச தலை தொங்கி. ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்கு ஒரு செக் போட்டிருக்கேன். முட்டி 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 முட்டிட்டு வந்துருச்சு. கிருஷ்ண சாஸ்திரியா, சாரிங்க, நான் சிவான்னு நினைச்சிட்டேன். ஓ சாரிங்க, நான் சிவான்னு நினைச்சிட்டேன். ஏய் சிவா, இங்க வாடா. பாத்தியா, இவன் என்ன, இவன் ரெண்டடி, அவன் ஆறு அடி வளர்ந்துருக்கான். அவன எங்க பிடிக்கணும், இவன் எங்க பிடிக்கணும் கூட தெரியாது உனக்கு. இந்த பாருங்க, வயசு பொண்ணு கிட்ட டபுள் மீனிங்ல பேசுற மாதிரி பேசாதீங்க. என்ன கிருஷ்ண சாஸ்திரி சார், கிருஷ்ண சாஸ்திரி சார், அவன் கொஞ்சம் தெரியாதா? பாண்டியராஜ் சார், என்ன நீங்க காப்பாத்துறேன்? அதாவது அஷ்டமி, நவமி, தசமி, இன்னும் எப்படி முடியும் சொல்லுங்க. உங்க வீட்டுல பணமே இல்லன்னு சொல்றாருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, யாகம் நல்லபடியா நடக்கணும். சரியா? அம்மா தாயே, இந்த யாகம் முடியற வரைக்கும் நீதாமா என்ன காப்பாத்துற? காப்பாத்து தாயே. ஹரே சுவாமி, எப்படி இருக்க? எப்படி இருக்க நான் கேக்குறேன். அன்னைக்கு நீ எங்களை அந்த அலிம சாப்பிட வச்சதுக்கு எங்க அப்பா என்ன குனிய வச்சு தீபாவளி சரவட்டி மாதிரி சும்மா டம 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 டமனு ஃபோர்ஸ் அடிச்சாரு. அந்த வழி இன்னும் போகலனா பாரு. அடக்கு இருக்க சுவாமி, உனக்கு எப்படி நான் ஆட்டுக்கறி கொடுப்பேன்? அதே எங்க பொங்கல் ஹலீம் சொல்லி உன்னை நான் கலாட்டா பண்ண. என்னது கலாட்டா பண்ணியா? நாங்கெல்லாம் அன்னைக்கு சலீமா சாப்பிட்டோம் நினைச்சு பயந்துட்டோம். நீ ஒன்னா அலிமலை எங்களுக்கு குடுக்கல. என்ன சொல்ற? அப்ப என்ன, நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தேன்னு உனக்கே தெரியும். டேய் சுமர்டா, அப்பனா நீ வரல திடீர்னு ஐலவுன்னு சொல்லிட்டே, அதான் என்ன சொல்ல தெரியாம. இல்லடா, டேய் சுமர்டா, நீ சுலைமான் அவளுக்கு தெரியும், ஆனா நீ எதுக்கு வந்திருக்கேன் அவளுக்கு தெரியாது. நீ அவட்ட சொன்னா அவ அங்க சொல்லிடுவா. பர் நம்ம வந்த பிளான் போற வேஸ்ட் ஆயிரும். நீ ரெண்டு நாள் டைம் கொடு, அதுக்குள்ள சுலைமான் வந்து சொல்லு. டைம் எடுத்துக்கோ. ஆனா நோடு மட்டும் சொன்ன, எனக்கு தெரிஞ்ச ரகசியம் இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சிடுவேன். பை. என்ன இது, அந்த பொண்ணு நம்மள பார்த்து கண்டடிக்குது. டேய் பாண்டியராஜ், இங்க ஒரு அநியாயம் நடக்குது. அநியாயம் இல்லையா, ஹோமம் நடக்குது. ரிபில கிருஷ்ண சாஸ்திரியை பார்த்து கண்டடிக்குது. பாண்டியராஜ், இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? உன்னோட பொண்ணு அவனை பார்த்து கண்ணடிச்சா. இங்க பாருங்க சார், அந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்ன பார்த்து கண்ணடிக்குதுங்க. நான் என்ன பண்றது?
ஒரே கல்ல ரெண்டு மாலை என்ஜாய். இப்ப பாருங்க. அந்த பொண்ணு என்ன பார்த்து படத்தை ரெண்டு பிச்சு போடுறேன். அந்த பொண்ணை பார்த்து கண்ணு அடிச்சிங்களா என்னமோ பயமுறை. உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. சொல்லு.